குற்றவியல் நீதிமன்றத்தில் கிரிமினல் டிஃபர்மேஷன் வழக்கை தொடர்ந்ததன் அடிப்படையில் அந்த வழக்கு இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக அமைக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தின் முன்னால் வந்தது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நம்பர் ஒன் அக்யூஸ்ட் எடப்பாடி பழனிசாமி நம்பர் டூ அக்யூஸ்ட் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் ஆஜராவதிலிருந்து விலக்கு கோரி உயர்நீதிமன்றத்தில் அளித்த மனு நிலுவையில் உள்ளதால் அந்த வழக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான செய்தி அதை விட்டு இப்போ கோர்ட் முடிஞ்சது அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் காப்பி கொடுத்துட்றேன் இந்த தேர்தல் சரியாக நடைபெறவில்லை அண்ணா திமுக தேர்தல் ஒரு சர்க்கஸ் போல் நடந்திருக்கிறது அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணாங்க விதிமுறைகள் என்ன எவ்வளோ பேர் முன்மொழியணும் எவ்வளோ பணம் கட்டணும் ரெண்டு நாளில் வந்து இந்த கட்சிக்கு ஆந்திராவிலிருந்து கர்நாடகாவிலேருந்து டெல்லியிலேருந்து இருந்து கேரளாவிலருந்தெல்லாம் வந்து வாக்களிக்க முடியுமா ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் என்ற கேள்விக்குறி எழுந்தது ஆகவே ஒரு காமெடி மாதிரி ஒரு தேர்தல் நடத்தி ரவுடிகளை வைத்துக்கொண்டு மனுவை யாரும் கொடுக்க விடாமல் மிஸ்டர் பிரசாத் சிங் மிஸ்டர் ஜெயச்சந்திரன் ஆகியோரில் அடித்து விரட்டிய காட்சியெல்லாம் பார்த்தோம் இந்த ஜெயச்சந்திரன் பெட்டில் இருக்கார் எழுந்து வர முடியல ஸோ இதையெல்லாம் குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்தில் மனுவினை நேற்றைய தினம் மறுபடியும் நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் தேர்தல் ஆணைக்கு எப்படி இந்த தேர்தல் சர்க்கஸ் போட நடந்தது என்பதை த ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைட்ஸ் பிரதிநிதி சட்டத்தை காலிலே போட்டு மெதித்திருக்கிறார்கள் இது இந்த இந்த புகார் இரண்டாவது புகார் என்னுடைய புகார் தொடர்ந்து புகார் அளித்துள்ளேன் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவிட்டால் எனக்கு தெரியும் திரும்பவும் நீதிமன்றத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிறோம் இதுதான் செய்தி முக்கியமான செய்தியாக அப்புறம் பழனிசாமி ஆட்சியில் இருந்தப்போ நடைபெற்ற ஊழல்கள் குறித்து இப்போ ரைடு போயிட்டே இருக்கு இன்றைக்கி ஒரு இடத்துல ரைடு போகுது தங்கமணி அந்த ஆட்சி ஊழல் ஆட்சியினுடைய திமிங்கலம் சாதாரண ஆள் இல்லை ஒரு பெரிய திமிங்கலிடத்திலும் இன்றைய தினம் ரைடு போயிட்டுருக்கு இது எப்படி டிவிஎஸ்சி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தெரில இன்னும் நூறு டிவிஎஸ்சியை சந்திக்கிற அளவுக்கு பயங்கரமான கிரிமினல் நாலேஜ் படைத்த மனிதர் தங்கமணி ஆகவே ஐ டோன்ட் நோ தட் கவர்மெண்ட் லேட்டாக தான் அதை ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு டிவிஎஸ்சி எப்படி அதை கொண்டு போக போகுதுன்னு தெரியல தங்கமணியை டீல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது நான் சொல்லலை இந்த நாட்டினுடைய முதல்வர் தேர்தல் நேரத்தில் நாமக்கல்லையே சொல்லியிருக்கார் ரொம்ப சைலண்ட் கில்லர் அப்படின்னு அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு ஆகவே டிவிஎஸ்சி தான் பார்த்துக்கணும் எங்கேயும் தப்பிக்க விடாமல் இந்த ரைடை வெற்றிகரமாக நடத்தணும் ஜெயிலுக்கு அனுப்பணும் இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கும் திருப்பியும் நான் அதை தான் கேட்குறேன் இதுதான் இப்போ போயிட்ருக்கு அடுத்து தீபா மேட்ரு சார் நான் என்ன சொல்கிறேன் கிட்டத்தட்ட அம்மாவிடம் இருபத்தைந்து முப்பது வருடங்களாக அந்த தோட்டத்திற்கு சென்று வருபவன் செல்ல பிள்ளை மாதிரி இருந்தேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த அளவுக்கு நான் நெருக்கமாக இருந்தவன் இன்சுமெண்டேஷன் ஆப் த கேஸ் அதுக்காக ஓடாடியவன் சொத்துக்களை கொடுத்தவன் நான் வந்து அவங்களுக்கு லீகல் ஏர்னு சொல்லி கோர்ட்டு கொடுத்துருச்சு அதனால் நாங்கள் அது வந்து கமெண்ட்ஸ் கிடையாது இருந்து அவங்க சொத்து எடுத்துகிட்டு போட்டோம் எத்தனை ஆயிரம் கோடி வந்தாலும் எடுத்துகிட்டு போட்டோம் இவரும் இனி அப்ஜெக்ஷன் ஆனால் அது வந்து நினைவில்லமாக மாற்றப்பட வேண்டும் பொதுமக்கள் பார்வைக்கு வர வேண்டும் தொண்டர்கள் ஆசை ஆனால் அதையும் ஒழுங்காக பண்ணாமல் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மாதிரி அதையும் நாசம் பண்ணி கோட்டை விட்டு ஏதாவது இவங்க சம்மந்தமாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் முதல் லைனில் எல்லா சீனியர் அட்வொகேட்டும் உட்காந்துக்கிறாங்க அதை காப்பாற்றுறதுக்கு அப்போ இந்த நினைவில்லத்தை காப்பாற்றணும் நீ ஏன் மண்டையில் ஏற மாட்டேங்குது ஏன் கோட்டை விட்டீங்க போச்சே இப்போது அசிங்கமாக இல்லை இது இனிமேல் நீங்கள் எதுக்கு அம்மா பேரை சொல்லிவிட்டு அலையிறீங்க ரோட்டில் நீங்கள் அது அப்பீலுக்கு போகிற கெதி கீழே தூக்கி கொடுத்தாச்சு இல்லை எவ்வளவு கேவலமான விஷயம் சொல்லுங்க பார்ப்போம் ஆ அந்த அந்த பசங்களை நான் பார்த்ததே இல்லை சார் அவங்க என்ன திட்டாலும் பரவாயில்ல அவங்க விஷயத்துக்கு நான் போகவும் விரும்பலை முப்பது வருஷ காலம் சொல்லுங்கள் பார்ப்போம் அங்கே அன்னை தெரசா வந்திருக்கிறார் முன்னாள் பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் இருந்து பல சட்டங்கள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இடம் சார் போயஸ் தோட்டம் மக்கள் பார்வைக்கு அது வேண்டும் நீங்கள் பாருங்கள் ஆயிரக்கணக்கில் தினம் கூட்டம் குறையாமல் நினைவிடத்துக்கு போகிறாங்கல்ல அது மாதிரி தான் நினைவில்லத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க மக்கள் அந்த பொதுமக்கள் எண்ணத்தை அடியோடு நாசப்படுத்தி ஒரு லீகல் டீம் வச்சுருக்காங்க எப்படி அம்மாவுக்கு ஜெய் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்களோ அந்த லீகல் டீம் இன்னும் ஒர்க் ஆகிட்டே இருக்குது பன்னீர் பன்னீர்செல்வத்திட்டையும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க மக்கள் மன்றத்தில் இனி வெற்றி பெறவே முடியாது இது எங்கே வேணாலும் நீங்கள் எது வேணாலும் பண பலத்தில் ஜெயிச்சிடலாம் ஆனால் அது நடக்காது பொறுத்திருந்து பார்ப்போம்